வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பிப்ரவரி 15 கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் பார்க்கலாம். சட்டவிரோத சுரங்கத்தை தடுக்க கானன் பிரகாரி மொபைல் செயலியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தினது அப்படின்னா, சரியான விடை வந்து நிலக்கரி அமைச்சகம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் வந்து என்ன ஆப் அப்படின்னா கான் பிரகாரி. எதுக்காக அப்படின்னா கேப் இல்லீகல் மைனிங். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இப்போ சின்ன ஷார்ட்கட் மாதிரி போட்டுக்கோங்க. எந்த டிபார்ட்மெண்ட், என்ன ஆப்பு, என்ன பர்பஸ். இந்தியாவில் இருந்து எந்த கல்வி நிறுவனத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து உலகளாவிய சிறந்த எம் கவர்மெண்ட் விருதுகள் பெற்றனர் அப்படின்னா, சரியான ஆன்சர் வந்து ஐஐடி இந்தூர். இது வந்து எதுக்காக அப்படின்னா, நியாதி டோட்டலா மற்றும் நீல் கபில்ஸ்குமார் அப்படின்ற ரெண்டு பேர் பிளாக் பெல்ட் அப்படின்ற ஒரு செயலியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு தான் வந்து அவங்களுக்கு அந்த அவார்டு கிடைச்சிருக்கு. இது எங்கே நடந்தது அப்படின்னா துபாயில் நடந்தது. கங்கை நதி மற்றும் அதன் துணை நதிகளை புத்துயிர் பெற நமாமி கங்கை திட்டம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2014. ஸோ 2014 இந்த பிப்ரவரி மந்த் மட்டும் படிக்கிறோம் இல்லையா. கங்கை அப்படின்றது வந்து நமக்கு இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நதி அப்படின்றதுனால நம்ம 14 அப்படின்றது ஒரு நல்ல ஒரு கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோம். 2014 அப்படின்றது நமாமி கங்கை திட்டம் வந்து தொடங்கப்பட்ட வருஷம். அதாவது வந்து டைம் வந்து என்ன அப்படின்னா ஜூன் 2014 டு 37 மார்ச் 2021 வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நமாமி கங்கை திட்டத்தில். மகளிர் பிரீமியர் லீக்கில் ராயர் சேலஞ்ச் பெங்களூர் அணியின் வழிகாட்டியாக யார் இப்போ இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சானியா மிர்சா அப்படின்றவங்க இணைஞ்சிருக்காங்க. எந்ததுனா மகளிர் பிரீமியர் லீக்கில் வந்து யாருக்குன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு வந்து மென்டார் யார் அப்படின்னா சானியா மிர்சா அப்படின்றது கரெக்டான ஆன்சர். முதல் குழந்தை பருவ புற்றுநோய் சர்வதேச தினம் வந்து எப்போது அனுசரிக்கப்பட்டது அப்படின்னா 1994. இந்த தினம் வந்து எப்போதை கொண்டாடுறாங்க அப்படின்னா பிப்ரவரி 15 கொண்டாடுறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைங்க அப்படின்றது கேன்சர் வந்து எப்படின்னா லவர்ஸ் டேக்கு அடுத்த நாள் ஒரு நாள் அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டே சைல்ட்ஹுட் கேன்சர் அந்த டே. ஸோ இது வந்து முதல்ல எப்போ அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா 1994 கட்ட அந்த நாள் முடியுதா 94 தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ 94 ஞாபகம் வச்சுக்கலாம். டேஷ் பெங்களூருவை தளமாக கொண்ட ஒரு ஸ்டார்ட் அப் இந்திய ராணுவத்திற்கு வந்து ஸ்வாம் ட்ரோன்களை வழங்கியுள்ளது. ஸோ அந்த ஸ்வாம் ட்ரோன் வந்து யார் வந்து இந்திய ராணுவத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நியூ ஸ்பேஸ் ஆராய்ச்சி அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மிக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் பெங்களூர் பேஸ்டு, அது வந்து ஒரு பெங்களூர் பேஸ்டு ஒரு ஸ்டார்ட் அப். ஸோ என்ன அந்த பேர் என்ன, ட்ரோன் பேர் என்ன, ஸ்வாம் ட்ரோன். யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மிக்கு கொடுத்துருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எந்த மாநில காவல்துறையின் சிறப்பான சேவையை பாராட்டி குடியரசுத் தலைவரின் நிலத்தை வழங்கியுள்ளார் அப்படின்னா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹரியானா மாவட்டம். அதாவது வந்து என்ன அப்படின்னா ஹரியானா மாநிலம், அதாவது வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்றது முக்கியமானது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஸோ அப்போ வந்து மத்திய உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா என்ன சேவை அப்படின்னா மாநில காவல்துறை, இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா காவல்துறையோட சிறப்பான சேவையை பாராட்டி எந்த விருது அப்படின்னா குடியரசுத் தலைவரின் நிறம். ஓகேவா. ஸோ அப்போ எந்த மாநிலம் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஹரியானா. பின்வரும் நாடுகளில் எந்த நாடு 2026 ஃபிபா உலக கோப்பைக்கு தானாகவே தகுதி பெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துட்டு யூஎஸ் மென்ஸ் நேஷனல் டீம், மெக்சிகோ அண்ட் கனடா அப்படின்றது ஆன்சர். 2025 ஆண்டுக்குள் உலகின் மின்சாரத்தில் பாதியை எந்த கண்டம் வந்து பயன்படுத்த உள்ளது அப்படின்னா ஆசியா கண்டம். ஸோ 2025 வந்து மின்சாரத்தில் பாதியை வந்து எந்த கண்டம் யூஸ் பண்ணிடும் அப்படின்னா வந்துட்டு ஆசியா கண்டம். இந்தியாவில் எந்த மாநிலங்கள் தங்கள் பட்ஜெட்டில் கல்விக்காக அதிக விகிதத்தை ஒதுக்கியுள்ளன அப்படின்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துட்டு சத்தீஸ்கர் அண்ட் பீகார் அலோகேட்டட் த மோஸ்ட் proportion of their budget towards in education. அதாவது சத்தீஸ்கர் அண்ட் பீகார் அப்படின்றதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ கல்விக்கான அதிக விகிதத்தை ஒதுக்கியுள்ள மாநிலம் வந்து என்ன அப்படின்னா சத்தீஸ்கர் மற்றும் பீகார். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ குவிஸ் மாதிரி போடலாமா இல்லை வந்து ஃபுல் லென்த்தாக போடலாமா அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.